வணக்கம், நாங்கள் நித்யா பேசுகிறேன். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு வ்ளாகில் நம்ம தீபாவளி செலப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா முன்னாடி நாள், அதாவது 3rd November, இது ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வடைக்காக உளுந்தும் சுசியமுக்காக கடலைப்பருப்பும் ஊற வச்சுருக்கோம். இது மாதிரி ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது உளுந்தை வந்து அரைச்சிட்டு வடைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பை வந்து வெள்ளத்தில் போட்டு அதெல்லாம் பண்ணி சுசியம் ப்ரிப்பரேஷன் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சிடும். மறுநாள் வந்து மைதாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிடுவோம். ஸோ அப்போ நமக்கு டைம் நல்லா சேவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுனுமே வந்து முந்தின நாளே செஞ்சு வச்சுட்டு போகிறோம். அப்போ தான் நமக்கு நல்லா வந்து ஸ்பாஞ்சியாக ஊறி இருக்கும். ஸோ இதில் அப்ராக்சிமேட்டாக 35 குலாப் ஜாமுன்ஸ் வரும். இது எம்டிஆர் ப்ராண்டில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் தான் வாங்கியிருந்தோம். இதில் ஒரே ஒரு பேக்கெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் தான் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. குலாப் ஜாமுன் நான் வந்து சூப்பராக ரெடி பண்ணி சிரப்பில் போட்டு இதை வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வந்து காலையில் எடுத்து சாப்பிட்டோன்னா ஸ்பாஞ்சாக நல்லா ஊறி இருக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 5:30 ஆக போகுது. ஸோ நான் வந்து 5:00 எழுந்துட்டேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் எனக்கு முன்னாடியே எழுந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோலம் வந்து போட போகிறேன். நானே தான் போட போகிறேன் இந்த தீபாவளிக்கு. ஸோ இதுதான் அந்த கோலம். இந்த கோலம் போட்டு ஹாப்பி தீபாவளின்னு போட்டு ஒரு பட்டாசு மாதிரி வரைஞ்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் 6 மணிக்கே சாமி கும்பிட்லான்னு இருக்கவே சீக்கிரமாக எங்கள் அம்மா வந்து சமையல் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே புதுசு புதுசு நல்லா வடை சூடாக ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா சுட சுட சாம்பார், இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிர் வடை நல்லா தாளிச்சிட்டு அதையும் ஊற போட்டிருக்கோம். சுடு தண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்து வடையை தயிரில் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சுசியம் பார்த்திங்கன்னா நேற்றே உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இதை ஃப்ரிட்ஜிலேருந்து வெள்ளை எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஸோ சுசியமுக்கு மைதா பட்டரும் ரெடி பண்ணிட்டாங்க. இதில் லைட்டாக மஞ்சத்தூள் போடவே கொஞ்சம் கலராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெப்பர்ஸ் டிவியில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் எல்லாமே வந்து சமைச்சு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து 3 இலை போட்டு எல்லாமே பரிமாறியாச்சு பலகாரம்லாம். அது என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து சாமியை காட்டல, வெறும் நாங்கள் என்ன சமைச்சு செஞ்சு சாப்பிட்டோன்றதை மட்டும்தான் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் செஞ்ச ஸ்பாஞ்சான குலாப் ஜாமுன் 2 வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா 2 சுசியம், அதுக்கப்புறமா 2 முறுக்கு, அதுக்கப்புறமா வந்து தயிர் வடை, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு வடை செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 2 இட்லி சாம்பார், ஒரு தோசை, அப்புறம் ஓமப்பொடி. ஸோ சாமி கும்பிட்டதுமே வந்து சும்மா ஒரு குச்சி பட்டாசு வெடிப்பாங்க எப்போவுமே. ஸோ அது மாதிரி தான் நான் இப்போ வந்து வெடிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து சாப்பிட்ற டைம். ஃபர்ஸ்ட் வந்து குலாப் ஜாமுன் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். செம ஸ்பாஞ்சாக சூப்பராக இருந்தது. ஸ்வீட்டுமே வந்து அளவாக தான் போட்டு செஞ்சிடணும். செம்ம டேஸ்டியாக இருந்தது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுசியம், இது உள்ளே எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ பிச்சதும் நமக்கு வந்து வெல்லம், ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து மசிச்சு சேர்த்துருக்காங்க. எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் வடை, தயிர் வடையும் சுடு தண்ணியில் போட்டு புழிஞ்செடுத்து தயிரில் போடவே செம ஸ்பாஞ்சியாக சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஓமப்பொடி முறுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுவேன், நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டல. அதுக்கப்புறமா வந்து வடை, அதுவும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு போல் பெரிய பட்டாசு இந்த மாதிரி 100 வாழாலாம் வெடிக்கிறதுக்காக கீழே போயிருந்தோம். லைட்டாக தூட்டிகிட்டே தான் இருந்தது, அதனால் நிறைய பட்டாசு சரியாகவே வெடிக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கே வந்து அமாவாசைன்றனால மத்தியானம் நாங்கள் வந்து சாதம், தாளிச்ச பருப்பு, நெய், அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல், அப்புறம் பருப்பு ரசம், இது வச்சு நாங்கள் வந்து அமாவாசையை முடிச்சிட்டோம்.
ஸோ அதான் இங்கே பார்த்தீங்கன்னா சாதம், பீன்ஸ் பொரியல், இது வந்து தாளிச்ச பருப்பு நெய், அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம், பருப்பு புளி ரசம், அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா காலைல செஞ்ச சுசியம் வடை. ஸோ அவ்வளோதான். ஒரு 6:30 போல் சாயந்தரம் நான் போய் கலர் கலர் பட்டாசு, குச்சி பட்டாசு எல்லாமே வெடித்தேன். ஸோ ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. நான் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேஃபாக பட்டாசு வெடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 8:00 போல் வீட்டுக்கு வந்துட்டோம் பட்டாசு வெடிச்சுட்டு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா ஒரே புகையாக இருந்தது பட்டாசு வெடிச்சிருச்சு, ஆளுங்க இருக்கிறதே தெரியலை. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த தீபாவளியை ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும்.